ஒரு குற்றச்சாட்டுக்காவது பதில் இருக்கா ஸ்டாலின் சார்? என் மண் என் மக்கள் பாத யாத்திரையை துவங்கி வைத்த அமித்ஷா பேச்சை ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் சரியாக மொழிபெயர்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியம். காரணம், குற்றச்சாட்டுகள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வைப்பார்கள், ஆனால் அமித்ஷா பேசியது வெறும் குற்றச்சாட்டு என்று கடந்து போய்விட முடியாது. கேள்வி கணைகள், ஆம், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல முடியாதவாறு நெற்றி போட்டு அடித்தார் போல பேசியிருக்கிறார் அமித்ஷா. அடுத்து சொல்றேன், ஒரே ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட பதில் சொல்ல ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்காது. வேண்டுமானா பாருங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் யார் யாரோ என்னெல்லாமோ பேசுவாங்க, அதற்கு பதில் சொல்ல முடியாது என்று சப்பை கட்டு வேண்டுமானாலும் கட்டலாம். நேரடியாக தாக்கினார் அமித்ஷா. ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்று சோனியா காந்தி கனவு காண்கிறார், அதே மாதிரி உதயநிதி முதல்வர் ஆக வேண்டும் என்று ஸ்டாலின் கனவு காண்கிறார். இதற்கு கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் இது வாரிசு அரசியல் தான் என்று விளக்கம் கொடுப்பார் ஸ்டாலின். நாட்டில் நடக்கும் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு மீறலுக்கு எல்லாம் ஸ்டாலின் எப்போது வாய்த்திருந்தார் என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதே போல இந்த குற்றச்சாட்டுக்கும் மௌனமாக கடந்து விடுவார். எதை பற்றி வாயை திறக்கிறாரோ இல்லையோ, தமிழகத்தையே போதையிலும் கஞ்சாவிலும் திளைக்க வைத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு மாநில முதல்வராக அது அவரது தார்மீக கடமை. இதோடு இது நிற்க போவதில்லை. பதில் கிடைக்கும் வரை கேள்விகள் கேட்கப்படும், திறக்கப்படும் வரை கதவுகள் தட்டப்படும், திறக்காத பட்சத்தில் மக்கள் சக்தியை கொண்டு கதவுகள் உடைக்கப்படும். இது வெறும் முதல் நாள் தான், இனிதான் அதிரடி ஆரம்பம்.